இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்திற்கு இயக்குனராக்கி அழகு பார்த்த எனது குரு அமீர் சாருக்கு, மக்கள் போராளி அமீர் சாருக்கு நன்றி. நான் ஏன் அவரை குருன்னு சொல்கிறேன்னா, நான் அவருடைய எந்த திரைப்படத்துலேயும் உதவியாளராக நான் வந்து வேலை செய்யலை. அவரோட படத்துக்கு நான் இயக்குனர். ஆனால் நான் ஏன் அவரை குருன்னு சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு குட்டி பிளாஸ் பேக் இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், மன்னிக்கணும். என்னென்னா, ஒரு இயக்குனரை எனக்கு இது அரங்கேற்றம். இவங்கெல்லாம் பல அரங்கேற்றங்களை பார்த்தவங்க, இந்த மேடையில் இருக்கிற எல்லா பேருமே, எனக்கு இது அரங்கேற்றம். அவரோட மௌனம் பேசியதே திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் எனக்கு சினிமாவில் ஃபஸ்ட்டு என்ட்ரி. நான் முதன் முதல்ல பார்த்த ஒரு இசை வெளியீட்டு விழா வந்து தேவி தியேட்டரில் மௌனம் பேசியதோட இசை விழா. அப்போ தான் நம்ம சினிமாவுக்கு வரணும்ன்ற ஒரு முழுமையான நம்பிக்கை சினிமா நமக்கு இருந்தது. ஊரில் இருக்கும் போதே நமக்கு சினிமா கனவுகள் இருந்தது. அவரை பார்த்து தான் நான் வந்தேன் சினிமாவுக்கு. ஏன் அந்த நம்பிக்கை, ஊரை விட்டு நம்ம கிளம்பி சினிமான்னு வரணுன்ற நம்பிக்கை ஏன் வந்ததுன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, இந்த அரங்கத்திலேயே வந்து அதிகமாக அவரை பற்றி தெரிஞ்சது நானாக இருக்கும். எப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 40 வருஷமாக அவரை எனக்கு தெரியும், விவரம் தெரிஞ்சு. ஏன்னா மதுரையில் என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரர் அவர், என் சொந்தக்காரரு, என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரரு. அவரை பற்றி எனக்கு அவ்வளவும் தெரியும், நிறைய தெரியும் அவரை பற்றி எனக்கு. அப்போ இனிமேல் சினிமா தான் அப்படின்னு அந்த நம்பிக்கையை விதைச்சது எனக்கு வந்து அந்த மௌனம் பேசியதே ஆடியோ லான்ச். அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக வந்து சேரணும்னு முடிவு பண்ண உடனே என்னோட நண்பர்கள்ட்ட சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டோம், வயசு 30க்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் சினிமாவில் போய் நீ போய் எப்படி பார்த்தா சரியாக வருமா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நான் மதுரையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏட்ட 40-50 பேர் வேலை செஞ்சிட்ருக்கான், இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போய் நம்ம எப்படி, ப்ரொடியூசராக வரல நான், பட் டைரக்டர் ஆகணும்னு தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி ஒரே முடிவாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன். அப்படி வரும்போது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்களுக்கும் அமீர் சாருக்கும் மீச்சுவலாக ஒருத்தர் இருக்கார், அவருக்கு உறவினர், அவருக்கு அவருக்கு வந்து அவர் மாமா, எனக்கு அவர் அண்ணன், ஒரு அட்வொகேட் இருக்கார் மதுரையில். அவர்கிட்ட போய் சொல்கிறேன், அண்ணன் இந்த மாதிரி நான் சினிமாவில் டைரக்டராக போகிறேன், நான் உதவி இயக்குனராக சேரணும்னே, எனக்கு கொஞ்சம் பாலா அண்ணன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னேன். அப்போ அமீர் டான்னு சொல்கிறேன்ப்பா, அவன்ட்டு நான் போடப்பா அப்படின்ட்டார். இல்லை இல்லை, நான் பாலாண்ணன் தான் நான் சேரணும் அப்படின்னோடனே, ஒரு கல்யாணத்தில் ஒரு பாலாண்ணனை மீட் பண்ணுறோம், மீட் பண்ணி இந்த மாதிரி தம்பி அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்ன்ற அப்படிப்பா வந்துட்டு அப்படின்னோடனே, வர சொல்லுங்கன்ட்டார். அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்கவர், வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். சொன்னோடனே நான் சென்னைக்கு வந்துட்டேன். வரும்போதே காரோடு வர்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இங்கே ஒரு வீடு பிடிச்சி தனியாக தான் வரேன், வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு பாலாண்ணனை போய் பார்க்குறேன். அப்போ ஒரு நான் கடவுள் படத்தோட டிஸ்கஷனுக்காக அண்ணா நகரில் ஆஃபீஸ் போட்டிருக்காரு. அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, இங்கே சாலி கிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் அவர் யாரும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்றக்காக அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரு. காலையில் 9 மணிக்கு போயிட்டேன் நான். 9 மணிக்கு ஆஃபீஸ் போனேன்னா ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார், டைரக்டர் இருக்காருன்னா மேலே தான் இருக்காரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்றார். மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12:30 ஆச்சு. அப்போ அந்த படத்தில் முதல் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற மாதிரி இருந்தார். அந்த ஹீரோ வந்தார் அந்த ஆஃபீஸுக்கு, ஏன்னா ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா இவ்வளோ பெரிய ஹீரோ சிம்பிளாக வராருன்ட்டு. வந்து அந்த ஹீரோ வந்தோன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் மேலே கூட்டிகிட்டு போகிறார். அப்புறம் 1 மணி ஆகுது, 2 ஆகுது, 2:30 மணி ஆகுது, சாப்பாடு போகுது மேலே. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, மேலே போகிறாங்க. 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது, நான் எப்போ வேணாலும் டைரக்டர் கூப்பிட்டுருவார், மேலே ஹீரோ வேறு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 மணிக்கு அந்த ஹீரோ வந்து திருப்பி கீழே போகிறார் இறங்கி, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் ஹீரோ ஏற்றி விட்டு வராரு. அப்புறம் 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, 9 மணி ஆயிடுச்சு, என்னை கூப்பிடவே இல்லை. நான் சாப்பிடவும் போகல, அங்கே ஒரு 2 தடவை ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்து அப்படி உட்காந்துருக்கேன். 9 மணிக்கு மேலே பொறுமை இழந்துட்டேன், இது நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு நான் வரேன். எம்எம்டி கிட்ட வரும்போது எனக்கு மதுரையிலேருந்து ஃபோன் வருது,
அந்த என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர். எப்பா பாலா கூப்பிட்டானா, நீ கிளம்பிட்டியாமலப்பா? ஏன்னே காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன், கூப்பிடவில்லை என்ன என்னென்ன அப்படின்ட்டு. அவனை டெஸ்ட் பண்ணியிருக்காயா அவனைய? அண்ணே சாப்பிட கூட கூப்பிட்டே சினிமாவில் பட்டினியும் தாமதமும் தாண்டா முதல்ல வந்து நீ பழகிக்கணும். அவன் உன்னை டெஸ்ட் பண்ணியிருக்கான், முதல் டெஸ்ட்லேயே நீ தோற்று போயிட்ட பாரு, நீ அவன் கூப்பிட்ற நீ போண்டாரு. நான் அப்படியே யோசித்தேன், நான் இல்லைண்ணே இது எனக்கு சரியாக வரலண்ணே, நான் அமீர்கிட்ட போயிடுறேண்ணே அப்படின்ன உடனே, சரி ஓ இஷ்டம் நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் நீ போ அப்படின்ட்டு. அப்புறம் இவர்கிட்ட வரேன், இவர்கிட்ட வந்தால் அப்போ ராம் படம் பருத்தி பிறனுக்கு டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு. அப்போ அவர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி அஸ்டன்ட் எடுறான்னொன்னே அவர் ஷாக்கு, ஐயோ உனக்கு சரியாக வராதியா அதெல்லாம் நல்லா யோ, ஏன் நம்மளை பற்றி தெரியும், நம்ம ஊரில் எப்படி சுற்றணும் எப்படி தவளை தத்திரியோம்னா அவருக்கு தெரியும். அப்போ நான் சொல்கிறேன், இல்லைங்க உங்கள் ஆஃபீஸில் வெளியே ஒரு போர்டு வச்சுருக்கீங்க, கீழ்ப்படிய கற்றுக்குள் கட்டளையிடும் பணி தானாய் வந்து சேரும்ட்டு, அதை நான் ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருந்தேங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, கற்றுக்கிறோன்னு வந்திருக்கேன், நான் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியா, சரி இந்த கூலிங் கிளாஸ் சீலிங் கிளாஸ் எல்லாம் கலட்டிட்டு ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி ரெடியாகி வாங்கன்றாரு. அப்புறம் அந்த பருத்தி வீரனுக்காக சாலி கிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க, அங்கே போகிறேன். முன்னாடி உறவினரை நான் அவரை பார்க்க வரும்போது, சசி தான் ஆளி நல்லா இருப்பார் ஆஃபீஸில், உதவி பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்தோன்னே உள்ளே கூப்பிடுவார், சாப்பாடு வாங்கி தருவார், ரொம்ப ஜாலியாக பேசுவார். நான் அது மாதிரி நினச்சிக்கிட்டேன். இங்கே காலையில் இவர் ஆஃபீஸுக்கு போகிறேன், 10 மணிக்கு போனோன்னே நான் வந்திருக்கேன் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறேன் போகிறேன். அங்கேயும் 10 ஆகுது, 11 ஆகுது, 12 ஆகுது, 1.5 மணி ஆகுது, 2 ஆகுது. அங்கே சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லதுங்க எல்லாரும். அண்ணே சாப்பிட்ருக்கண்ணே, சாப்பாட்டுருக்கண்ணே, சாப்பிட்ருக்கண்ணே, இல்லைங்க பரம் சாப்பிட்ருக்கண்ணே வாங்கண்ணே அப்படின்ட்டு சாப்பிட்றேன். 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது, 6 ஆகுது. அவர் வர்றாரு வெளியே, வந்தோன்னு அப்படி பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு, அது வான்னு சொல்லலை ஏன்னு சொல்லலை எதுக்குமே சொல்லலை, அப்படி ஒரு பார்வை அப்படி பார்க்குறாரு. அப்படியே கீழே இருந்து மாதிரி பாட்டு காரில் ஏறி போயிட்டார். அப்போ சுந்தர்னு பிஆர் வந்தார், அவர்கிட்டானே என்னண்ணே வர சொன்னார், நான் வந்தேன், நான் என்ன நினச்சி போயிட்டேன்னா காலையில் 10 மணிக்கு போன வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார், பருத்தி வீர ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டு போய் முதல்ல அந்த ரூமில் உட்காந்து படிங்க, அப்புறம் மத்தியானம் நம்மளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவார், அப்படிலாம் வரேன் படம் மாதிரி கற்பனையில் நான் உட்காந்துருக்குறேன், ஏன்னா என்னென்னு கிடக்காங்க கூட போயிட்டாரடா அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க போது இல்லைங்க அது என்னன்னு தெரியல, அவர் என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியல, உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமில்ல அப்படிங்க, ஏங்க அவரை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு வேறு மாதிரி தெரியுங்க, இப்படி எனக்கு அவரை பற்றி தெரியாதுங்க அப்படின்ன உடனே, சினிமா போக போக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அப்புறம் வந்துட்டேன், அடுத்த நாள் நான் போகலை, காலையில் கிளம்புனே யோசிச்சு பார்த்தேன்னா இப்போ அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். மறுநாள் சாயங்காலம் எனக்கு ஃபோன் வருது மதுரையிலேருந்து, அவர் தான், எப்பா நீ ஆஃபீஸுக்கு வரலையாமே அமீர் சொன்னானே அப்படின்ட்டு. ஏங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துக்க என்னன்னு கூட கேட்கலங்க, அங்கே இருக்கு யோ அஸ்டண்டர்னா அப்படி சேர்ந்துக்கிறது, அப்படியே போய் அப்படி அப்படியே சேர்ந்துக்கிறது தான், அவனை டெஸ்ட் பண்ணியிருக்காய், அவனை பொறுமை இருக்கான்ட்டு. இப்படி ஒரு குருவையும் இப்படி ஒரு சிஷியனையும் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது, வெறுத்துட்டேன். எனக்கு அப்படி வந்த உடனே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பார்த்தேன் என்னடா வழி அப்படிங்கும் போது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா அதுக்கு வழி அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ பார்த்தேன் சரி இந்த டைரக்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு, ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க, உள்ள ஒரு பெட்டு போட்டு படுத்துருக்குறாங்க, யோசிக்கிறாங்க, கூட பெல் அடிச்சா வரக்கு ஒரு பையன் வச்சுருக்குறாங்க. சரி நம்ம தான் பணம் இருக்கு, நம்ம இந்த செட்டப்பை முதல்ல பண்ணிடுவோம், முதல்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கும், முதல்ல ஒரு ஆஃபீஸை போட்டேன். போட்ட உடனே அங்கே ஒருத்தர் நமக்கு பழக்கமாகறோம் ஒயின் ஷாப்பில், என்ன பிரதர் அப்படின்னா சினிமா அப்படியா பிரதர், என்னென்ன படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் ஆரம்பத்தில் பாரதிராஜா சார் படம்லாம் பார்த்துருங்க, மணி சார் படம் நாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியா ஓகே, உலக சினிமா பார்க்குற பழக்கம்லாம் இருக்கானு, உலக சினிமானா என்னங்கன்னு கேட்டேன், இந்த ஜாக்கி சான் படம் அதெல்லாம் அவருமே அதுவாங்க அப்படின்ட்டு. ஓஹோ அப்படியால நீங்கள், சரி உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்றார். அப்படி பழகிறோம் கொஞ்சம் நேரம், பழகினோன்னா அவர் மறுநாளையும் ஆஃபீஸ்க்கு வர்றாரு, ஒரு 3 DVD கொண்டு வர்றார், ஒரு படத்தை போகிறார், காட் ஃபாதர் படம் ஓடு. அப்படியே பார்க்குறேன், எனக்கு மணி சார் மேலே இருந்த மரியாதை அப்படியே இறங்கிருச்சு. அப்படியே படம் பார்த்தேன், எப்படி அப்படின்ட்டு, என்னங்க அது
இது மட்டும் இல்லை இன்னொரு பாட்டு இருக்கு பாருங்கன்ட்டார். அதை பார்க்குறேன், இன்னொரு பாட்டு பாருங்கிறார், அதையும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு வீடியோ கேட்டுறாரு. அதில் அந்த படத்தோட ஆஸ்கார் அவார்டு விழா நடக்குது. அந்த படத்துடைய ரைட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்கார் அவார்டை கையில் வாங்கிட்டு அந்த டேரக்டர் திட்டுறாரு, நான் எழுதின கதையில் அவன் 10% கூட படம் மாட்டுக்கலன்ட்டு. இப்படின்னே அவர் ஓவியமாக கதை எழுதினார். அந்த புக்கு எங்கேயா கிடைக்கும்னோன்னா அங்கங்கே லைப்ரரியில் தேடிக்கிட்டு அந்த புக்கு வருது. அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் வச்சு படித்து நமக்கு சொல்கிறார் கதையை. கதையை கேட்கும்போது ஆகா உண்மைதான் அவர் சொன்னது, உண்மையிலே அவர் எழுதின கதையில் 10% தான் படம் ஆக்கியிருக்காங்க. அப்புறம் அந்த இன்னொரு நாள் டிவிடியை கொண்டு வர்றார் அடுத்த நாள், இந்த ஸ்டிங்க்னு ஒரு படம் இதை பாருங்கன்ட்டு. அதை பார்த்தா உப்பு கரையுது, உப்பு குறைஞ்சா டீப்பு மேலே வருது, டீப்பு மேலே வந்தால் பலானது மேலே வருதுன்னா அதில் இருக்கு, அவ்வளோதானா இன்னும் இருக்காங்கன்ட்டு. இன்னொரு பாருங்கன்றேன், ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கான்னு ஒரு படம் பாரு, அமெரிக்கன் கேங்ஸ்டர்னு ஒரு படம் பாரு, அதை பாரு, இதை பாரு, இதை பாருன்னு வருது. அப்படியே மணிரத்னம் சார் மேலே அந்த மரியாதை திருப்பி ஏறுது மேலே. ஒரு சினிமாவுக்கு இவ்வளவு மெனக்கெடுவாங்களா? எக்ஸலண்ட் மூவி. அப்படி ஒரு டைரக்டர் நம்ம ரசித்த டைரக்டர். அப்படியே மணி சார் அப்படியே போகிறார், அப்படியே 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 போகிறார். அப்போ என்னென்னா சரிங்க இது மாதிரி படங்கள்லாம் என்ன இருக்குன்னு காட்டுங்க. ரோமன் ஹாலிடேன்னு ஒரு படம் காட்டுறாரு. இந்த ரோமன் ஹாலிடே எங்கே இருந்துச்சுங்க? இது தாங்க அன்பேவா, அன்பேவாவா, ரோமன் ஹாலிடேவான்னு பார்த்தா அது அப்படி தான் அன்பேவா. உயிரே உனக்காக ஆகுது, உயிரே உனக்காக, அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கஜினி ஆகுது, அப்படி வந்துட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் நண்பர்கள் நமக்கு பழகிறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் சேரணும்னு சினிமா கற்றுக்குன்னு நினச்சேன். ஆனால் காலை என்னை கொண்டு போய் இவர்கிட்ட தள்ளி விட்டுச்சு நம்மள்கிட்ட. தவறா சொல்ல தெளிவாக கோச்சுக்கிறாங்க. முத படம் ஷூட்டிங் போகிறோம் ரெண்டு பேரும். அப்போ கொஞ்சம் சாப்பிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும். சாப்பிட்டு அப்படியே பயங்கரமாக ஆட்டம் பாட்டமாக ட்ரெயினில் போகிறோம். காலையில் இறங்கி பார்த்தா ஸ்கிரிப்டை காணோம். இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா போனுக்குன்னு இந்த வசதியெல்லாம் இல்லை. இல்லை ஒரு ரெண்டு காப்பி ஒன்று கையில் வச்சுருக்கோம், ஒன்று ஆஃபீஸில் இருக்குது. ப்ரொடியூசரோட சொந்த ஊரில் ஷூட்டிங், சீன் பேப்பர் இல்லாமல் எங்கிட்ட ஷூட்டிங் எடுக்கிறது காலையில். அப்புறம் அங்கே போன் அடிச்சு, இங்கே போன் அடிச்சு, டிடிக்கு அடிச்சு, அவனுக்கு அடிச்சு, இவனுக்கு அடிச்சு, எவனுக்கு அடிச்சு, ஸ்கிரிப்ட் கிடைக்கல. அப்புறம் உட்காந்து ஒரு சீனை எழுதி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வர்றாங்க சினிமாவில் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதா, ஏன்னா அவருக்கு ஹீரோ கிடைக்கல. இவன் தாப்பா நமக்கு ரஜினி, இவன் தாப்பா நமக்கு கமல்னு எடுக்கிறார் படம், ஹீரோ கிடைக்கல அவருக்கு. என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த முகாமில் இருந்து கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு ஹீரோ நடித்தான் அவன் பாருங்க. முதல் படம் அவன் வந்து ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆக்சிடென்டலாக ஹீரோவான அவன் முதல் நாள் நைட்டு. அவன் பாதி படம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டி ராசியார் கேமரா எடுத்து அவர் கூப்பிட்றாரு, இவர் கூப்பிட்றாருங்கிறா முடியல. மொட்டை அடிக்கணும் இவர் ஒரு சீன் இன்ட்ரோல் பிளாக்கு. அதை கடைசியாக கிளைமாக்ஸ் முடிஞ்சாலும் மொட்டை அடிக்க மாட்டேன்ட்டான் கிளைமாக்ஸில். அப்புறம் அவனோட நான் சண்டைக்கு போய் கடைசியில் அந்த படத்தில் எனக்கு அஸ்டன் எடுத்து காலையில் அவங்க போடல, போங்கடான்னு விட்டுட்டேன். இப்படி அப்படியே நம்மளோட சினிமா டிராவல் அப்படியே மாறி 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 இன்னைக்கு காலம் எங்கே கொண்டு வந்து என்னை விட்டுருக்குன்னா அவர் படத்துக்கு நான் டைரக்டர். இப்போ ஏன் நான் அவரை குருன்னு சொன்னேன்னா, இந்த படம் எடுக்கும்போது ஒரு நல்ல வண்டி ஓடுற ஒரு டைரக்டர் ஒரு ஒரு டிரைவர் இருந்தாருன்னா அப்போ லெஃப்டில் போ ரைட்டில் போ ஸ்லோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அது மாதிரி அவர் பக்கத்தில் இருந்ததுனால தான் அந்த படம் சாத்தியமாச்சு. இந்த படம் வந்து இன்றைக்கி இவ்வளவு நேர்த்தியாகவும் பார்த்தவங்களாம் இன்றைக்கி காலையில் ஹீரோயின் பார்த்தாங்க, சார் இப்படி ஒரு படத்துலையா நான் நடிச்சிருக்கிறேன் நான் அசந்துட்டாங்க. இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அவர் தான் காரணம். சினிமாவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது டைரக்டரும் ஹீரோவும் முதல்ல பேசிப்பாங்க, என்ன சார் இந்த ப்ரொடியூசர் நாலு நாள் எடுக்க வேண்டிய சீனர் என்ன நாளில் முடிங்கிறான், கொலையாக கொள்றான சார்ன்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ப்ரொடியூசர் வருவார், ஹீரோ போய் மார்க்கில் நிற்பார். இப்போ ப்ரொடியூசரும் டேரக்டரும் பேசிக்கிடுவாங்க, என்ன சார் இவனை போய் ஹீரோ வாக்கினே கொலையாக கொள்றானே சார் நம்மளை, வேறு ஹீரோ இருந்தால் நேரம் நல்லா படம் எடுத்துக்கலாமா சார்ம்பா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் எந்திரிச்சு வேறு ஒரு செட்டப்புக்கு போவார், ஹீரோ வந்து ப்ரொடியூசர் பக்கத்தில் உட்காருவார். இவன் என்ன சார் டேரக்டர் இவன்ட்ட கொண்டு வந்து என்னை மாட்டி விட்டீங்க, பாடா படுத்துறான் சார் என்னையே, அடுத்த தடவை வேறு படம் எடுப்போம் சார்ம்பாங்க. ஆனால் இப்படியா ஒரு வழியாக படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த ஆடியோலாம் சில பேசுவாங்க பாருங்க பேச்சு, எங்கப்பா அவர் அப்படி தெரியுமா இவர் இப்படி தெரியுமான்ட்டு. ஆனால் இங்கே அது நடக்கலை. இங்கே நாங்கள் மதுரை வந்த மண், சூடான மண், சூடான ரத்தம், எதுனாலும் உடனே தெரிஞ்சிடும். அப்படியே காலைல ஒரு அப்படி சிரித்த மாதிரி ஒரு நல்லா இருக்கிறான்னு பார்த்தா டக்குன்னு ட்ரகலாவாக மாறிடுவார். வேலை நடந்துக்கிட்டு இருந்தால் அவர் மாதிரி ஒரு ஜாலியான ஆள் இருக்க முடியாது.
யாராவது செட்டில் தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது அவருக்கு பிடிக்கல, சினிமா சம்பந்தமாக அவர் மாறுவார். இப்படியாக அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் முடித்தோம். இதை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ரெடியாகி வரும்போது, இப்போ சொன்னாங்கல்ல சார், பொன்னண்ணன் சார் மதுரையில் பாஷாவாக இருந்தார், சென்னையில் மாணிக்கமாக மாறிட்டாருன்ட்டு, அவரை இப்போ தாவூத் இப்ராஹிம் மாற்றிட்டாங்க. இங்கேருந்து போனாயே பாருங்கள் லாங் ஜம்ப்பு, அட்டேட்டேங்கப்பா. படத்தை ரிலீஸ் பண்ணால் நம்ம அங்கிட்டு கடனை உடனே வாங்கி ரெண்டாவது எப்பறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு சிக்கலில் உட்காந்துருக்கும் போது திட்டியு ஒரு நாள் டிவியை பார்த்தா டடரன் டன் டடரன் டன் டடரன் டன் அடித்தான் பாருங்கள், போட்டால் மண்டையில் மூணு பேர் கவர் மாட்டிக்கிட்டு நிற்கிறான், ஐயோ 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி இவங்க என்னவா இருக்காங்கன்னா, அவனை இங்கே ஆரம்பித்து அதாவது ரெட்டை கோபுர வழக்கு இடிப்புக்கும் அமீருக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை தவிர அனைத்தையும் சொல்லிட்டான். அல் கொய்தாக்கு நம்ம தான் பயிற்சி கொடுத்தோம் மதுரையில் வச்சுன்னு சொல்லுவாங்க போல, ஒரு அளவு வேணாமாங்க, புழுனித்தனத்துக்கு ஒரு அளவு வேணாமா, ஒரு வாய் இருக்குன்றக்கா என்ன வேணாலும் பேசலாமாங்க. அப்படியே அதிர்ச்சியில் இருக்கேன், வீட்டில் ஏங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க 2000 கோடி தாங்க, நீங்கள் ஏங்க நகையெல்லாம் வாங்கி அடை வச்சு படம் எடுத்தீங்க, அவர்கிட்ட காசு வாங்கிடலாம்லங்க, ஏன்னா இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா உங்ககிட்ட அப்பப்போ பணம் வாங்கியிருக்காருங்க அவர், என்னங்க இது அநியாயமாக இருக்குங்க இது, நீங்கள் எதாவது கேளுங்க வெளியே சைடில் இருந்தால் போய் வாங்கிட்டு வாங்க போங்காடு, ஏய் நீ என்னம்மா பவுடர் கவுடர் மெத்துக்குத்துல என்னமோ பெரிய பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னம்மா அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே பார்த்தேன் அவருக்கு ஃபோன் அடித்தேன், எங்கங்க இருக்கீங்க நான் ஆஃபீஸுக்கு வாங்கன்ட்டு போனால் அப்படியே தனியாக உட்காந்துருக்காரு, என்னங்க வெளியே நம்ம நடந்துட்டு நீங்கள் வாடகைக்கு போய் உட்காந்துருக்கீங்கன்றேன், எங்கேயா வச்சுட்ற நீ பொண்டாடி பிள்ளைலாம் டூருக்கு உடச்சுட்றியா என்ன நடக்குதுன்னு ஒன்றே மாதிரி தான் எனக்கும் தெரியல அப்படின்னு உட்காந்துருக்காரு. அப்புறம் அப்படியே உட்காந்துருக்கேன், ஒன்று ஒன்றா வந்து இந்த படத்தோட வியாபாரத்தை மொத்தமாக களைச்சி விட்டாங்க. இதில் என்னென்னா அவர் வச்சு படம் ஆரம்பித்த உடனே அவரால் உருவான ஒரு ஹீரோ ஒருத்தர் எனக்கு ஒரு இடத்துல பார்க்குறாரு, அவர் என்ன நட்பில் இருக்கிறார் ஒரு ஹீரோ, சாரை வச்சு படம் பண்ணுறீங்க ரைட்டு, படத்தை நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டேட் தரேன்ட்டார். இப்போ ஒரு 50 கோடி ரூபாய்க்கு இருக்க ஒரு வியாபாரம், நான் கேட்க போகிறதுல அவர் கொடுத்தாலே எனக்கு வேணாம் எனக்கு இப்படிலாம். இன்றைக்கி இந்த வியாபாரத்தில் பாருங்கள், அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாளர், நானும் ஒரு சக தயாரிப்பாளர், என்னென்ன வழியில் இந்த படத்தை கெடுக்க முடியுமோ, சார் பேசலாமா இது உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு சரியான தெரியல, என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன் என்னென்ன செய்ய முடியுமோ. எஃப்எம்எஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும், அப்போ தான் துபாயெலாம் சென்சார் பண்ண முடியும், சப்டைட்டிலாம் போட முடியும், எல்லாத்தையும் கெடுத்து. அப்போ நான் என்னென்னா இது என்னடா சோதனைன்ட்டு ஒரு காலம் இருந்தது மதுரையில், அவர் சொன்னார்ல பொறுக்கியாக இருந்தவர் வந்தவர் சாருன்ட்டு, நம்மளும் கிட்டத்தட்ட அதே கேட்டகிரி தான், அங்கங்கே கூட்டம் கூட்டமாக போய் சண்டை போடுறது, ஒரு சினிமா பார்க்க போகிறதா இருந்தால் கூட 10 பேர் போகும்போது பருத்தி வரல குருவாள் எடுப்பான் பாருங்க, அப்படி வாழை எடுத்து சொல்லிட்டு போவான், இவனால் எங்கேயும் அடிச்சு போடுவான் நம்மளை அப்படின்ட்டு, அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. இதுக்கெல்லாமா நம்ம பயப்பட போகிறோம் நம்ம? ஆனால் எந்தெந்த வழியில் கெடுக்க முடியுமோ எல்லா வழியிலையும் கெடுத்தார். கடைசி என்னென்னா என்ன நல்லா பேசவும் செய்வார், அப்பப்போ பேசவும் செய்வார். ஒரு நண்பர் அவர் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டார், இப்போ என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, என் கையில் இருக்கு, இது பாருங்க அப்படின்ட்டு. அப்புறம் இது என்ன சொல்கிறது, இது காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும், இது வந்து நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம், காலம் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லணும், பார்க்கலாம் ரைட்டு. அப்புறம் வந்து மக்கள் போராளி படம் முடிஞ்ச உடனே அப்படியே பார்க்கும்போது அந்த படத்துக்கு வெறுமனே அமீர் அப்படின்னு ஒரு டைட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படியே யோசிக்கும் போது, ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பப்போ ஹீரோ மதுரை கிளம்பிடுவார், என்னங்க மதுரை ஊருக்கு நம்மளும் அதே ஊர் தானே, என்ன இவ்வளோ பாஸ் அப்படின்னா வாய்தாக்கு போகிறார் ராமநாதபுரத்துக்கு, டைரக்டர் அவர் பஸ்ஸில் வசலாம் போக முடியாது, ஒரு தடவை போன ஃப்ளைட்டில் போனால் காரில் போனால் 10,000 20,000 செலவாகும், பருத்திவீரன் மாதிரி அவ்வளோ பெரிய கிட்டை கொடுத்துட்டு அடுத்த ஹீரோ யார், எத்தனை கோடி சம்பளம், எவ்வளோன்னு போகாமல் இந்த தமிழ் சமூகத்துக்காக சிறக்கி போனவர் என்னோட ஹீரோ. அவர் கூட போன எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கிறார். அவர் சினிமா மேலே இருக்க காதலில் சினிமாவில் அவர் இருக்கிறாரு, வழக்கு போட்டது தெரியும், போனது தெரியும், வந்தது தெரியும், அந்த வழக்குக்கு எத்தனை வருஷம் அலைஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும், 10 ஆண்டுகள், எத்தனை வருஷம் சார் இது இருக்கும்,
பத்து வருஷம் வாய்தா, அதாவது ரெண்டு வாய்தா மூணு வாய்தா சேதாப்பில் போகலன்னா வாக்கில் சார் வரலைன்னா வாரண்ட் ஆயிரும் சார். இப்படியா போய் போய் கடைசியில் நீதிமன்றத்தில் அவங்க விடுதலை ஆகும்போது அந்த நீதிபதி சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்கள் இதெல்லாம் பயப்படாதீங்க, இதுக்கெல்லாம் இது மாதிரி தொடர்ந்து குடல் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்த ஒரு நீதிமன்றத்தில் என்னோடய ஹீரோ மக்கள் போராளி அமீர், நீங்கள் எப்படா சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க அவருக்கு, தாவூத் இப்ராஹிம் ரேஞ்சில் மக்கள் மனதில் இருக்கிறார், தமிழக மக்களுடைய இதயங்கள் இருக்கிறார் அமீர். 20 ஆண்டுகளாக வந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கையை பின்னோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கு. மக்கள் போராளி அமீர்னு நான் ஒரு புத்தகமே எழுதிக்கிட்டு இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் வரப்போகுது. 20 ஆண்டுகளாக அந்த தமிழ் சமூகத்துக்கு எப்படி அவர் களத்தில் நின்றார், அனிதா மரணம்னா அங்கே நிற்பார், கூடங்குளம் அனல் மின் நிலையம்னா அங்கே நிற்பார், ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம்னா அங்கே நிற்பார், காவிரி இஷ்யூன்னா அங்கே நிற்பார், எல்லா இடத்துலையும் நிற்பார். கோடிகளை குமிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த சினிமாவில் அது தானங்க வர்றோம். அங்கே இப்படி ஒரு ஆள், இவருக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுக்கலனா வேறு யாருக்கு கொடுக்குறது? எக்காலத்துலையும் என்னை வந்து அவர் என்னோடய குருநாதர் ஒரு மக்கள் போராளி.